ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ப்ளூ மவுண்டைன் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளா கோதுமை அடை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: ரெண்டு பெரிய வெங்காயம், பொடியா நறுக்கினது, துருவன ஒரு கேரட், பொடியா கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பொடி அளவு பொடியா கட் பண்ண மல்லித்தலை, பொடியா கட் பண்ண ஒரு தக்காளி, ரெண்டு கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு. எந்த கப்ல நம்ம கோதுமை மாவை மெஷர் பண்ணோமோ அதே கப்ல ஹாஃப் கப் மட்டும் புளிச்ச தயிர், தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஆயில் விட்டு, ஆயில் சூடானதும் துருவனை இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு லேசாக வதங்கினதுக்கப்புறம் கேரட்டும் போட்டு அந்த கேரட்டை வந்து கலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கணும். தென் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் மல்லித்தலை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் முற்றிலும் ஆப்ஷனல் தான், நான் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். தென் தக்காளி ஆட் பண்ணி அது மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கினா போதும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மிக்ஸ் ரெடி. இதை நம்ம ஆற வச்சு தான் மாவில் செதுக்கணும். ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நான் காட்டுற பாருங்கள், இந்த அளவு ஃப்ளோ இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டண்ட். பேட்டர் இதை விட திக்காக இருந்தாலும் இல்லை தண்ணியாக இருந்தாலும் அடை நல்லா வராது. இந்த திக்னஸில் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் சட்னி இதுக்கு ஆப்டான காம்பினேஷன். 1/4 மூடி தேங்காய், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு சேர பொட்டுக்கடலை அரைச்சி எடுத்துட்டு, தாளிப்புக்கு கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தலை, 2 சின்ன வெங்காயம், காரம் இன்னும் வேணும்னு சொன்னால் ஒரு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வதங்கினதும் தாளிப்பை நம்ம சட்னியோட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான அடை அண்ட் சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கடகடன் போடுற வீடியோ உங்களுக்கு மடமடன் வந்து சேரும்.